Hello friends, welcome back to our channel. In the video, we will talk about 2008 Prakash Raj Nadipula Veliyana Kanchivaram. In the Padatoda Kada, 1930 Kalakatangala Nadakra Mari Eduthirukkanga. Pattu Selai Nenji Kudukra Nesavalingala, and the Selai Tanaka Sondamakka Mudiyadangra Mariana Soonila Irundha Kalakattathala, Nesavali Oruthar, Thanoda Ponna Kalyana Panni Anupumbodhu, Oru Pattu Selaioda Thaan Anuppuvenu Vairagiyathoda Irukkararu. And the Aasai Neravetha Avar Ennalam Pannaru, Evlo Kashtapattaru, Kadaisila Avaroda Aasai Neravercha Illaiyangiradha in the Padatoda Kada. Adu Mattum Illama in the Padam Sirandha Padathukana Desiya Virudu Vaangirukku. அதே வருஷம் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருந்த பிரகாஷ் ராஜும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கியிருக்காரு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த படம் உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே 1948வது வருஷம் மெட்ராஸ் ஜெயில்ல இருக்கிற திருவேங்கடம்ங்கற ஒருத்தர 2 நாள் ஸ்பெஷல் பர்மிஷன்ல அவரோட சொந்த ஊரான காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவரோட 2 பீசியும் கூட காவலுக்கு போறாங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க அந்த டைம்ல இந்த 3 பேரும் ஒரு பஸ்ல ஏறி டிராவலை ஸ்டார்ட் பண்றாங்க. திருவேங்கடத்தோட கையில இன்னும் விலங்கு போட்டு தான் இருக்கு. பஸ்ல போயிட்டு இருக்கும்போதே திருவேங்கடம் அவரோட கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறாரு. இப்போ கதை பல வருஷங்கள் பின்னோக்கி போகுது. காஞ்சிபுரத்துல திருவேங்கடம் ஒரு பட்டு நெசவாளி. அவர் கல்யாணம் முடிச்ச கையோட மனைவியை கூட்டிட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இவங்க ஜோடியா வர்றத பாக்குற ஒரு பாட்டி, என்னடா திருவேங்கடம், உன் பொண்டாட்டி நூல் சேலை கட்டிட்டு வரா, பட்டு சேலை எங்க? 5 வயசுல இருந்து நீ தானே வீராப்பா சொல்லிட்டு தெரிஞ்ச, பட்டு சேலை கட்டி தான் பொண்ணை கட்டிட்டு வருவேன்னு. இப்ப என்னாச்சு? நெசவாளி பட்டை நெய்ய தாண்டா முடியும், உடுத்த முடியுமா அப்படின்னு அந்த பாட்டி திருவேங்கடத்தை குத்தி காட்டி பேசுறாங்க. இந்த கேள்விக்கு வேற பொழப்பே இல்ல. இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வரவங்கள பார்த்து இப்படியா பேசுறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திருவேங்கடத்தோட அப்பா இறந்து போயிடுறாரு. சம்பிரதாயப்படி இறந்தவங்களோட உடம்ப ஒரு பட்டு துணியால மூடணும். பட்டு துணி எங்கன்னு கேட்கும்போது திருவேங்கடம் அவர் இடுப்புல சொருகி வச்சிருந்த பட்டால செய்யப்பட்ட ஒரு நூலை எடுத்து கொடுக்கறாரு. அதை எடுத்து இறந்தவரோட கால்ல கட்டுறாங்க. திருவேங்கடத்தோட அப்பா கூட ஒரு பட்டு நெசவாளி தான். ஆயுசு பூரா தூங்காம கொள்ளாம தறியில உட்காந்து உழைச்சி எத்தனை பட்டு சேலை நெஞ்சு கொடுத்திருப்பாரு. ஆனா ஒரு உடம்ப மூட கூட ஒரு பட்டு துணி இல்லையன்னு சொல்லி திருவேங்கடம் வருத்தப்படுறாரு. ஒரு நாள் அந்த ஊர் ஜமீன்தார் வீட்டுல ஒருத்தர் போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. 3 சேலை நெய்யறதுக்காக பட்டு நூல் வாங்கிட்டு போன ஒருத்தர் 2 சேலை தான் நெஞ்சு கொடுத்திருக்காரு. அப்படின்னா மிச்ச நூல் என்னடா ஆச்சுன்னு கேட்டு ஜமீன்தாரோட ஆளுங்க அவரை போட்டு அடிக்கிறாங்க. ஐயா, கொடுத்த நூல்ல 2 சேலை தாங்க நெய்ய முடிஞ்சது, கொடுக்கும் போது ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம்னு அவர் சொல்றாரு. ஆனா ஜமீன்தார் அதை ஏத்துக்க மாட்டாரு. உன்னெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லி மிரட்டாரு. அப்போ திருவேங்கடம் அந்த நெசவாளிக்கு சப்போர்ட் பண்றாரு. ஐயா மன்னிச்சுக்கோங்க சாமி, வாங்குற நூல் பத்துமா பத்தாதான்னு சில சமயம் நம்மளாலேயே அனுமானிக்க முடியாம போயிடுதுங்க, அவன் திருடன் இல்லைங்க, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கெஞ்சிறாரு. அப்புறம் ஜமீன்தாரும் சில வியாபாரிகளும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. இனிமே எந்த நெசவாளிக்கும் பட்டு நூலை வீட்டுக்கு கொடுத்து அனுப்ப முடியாது, எல்லா நெசவாளிகளும் கோயிலுக்கு வந்துதான் பட்டு சேலை நெய்யணும், கோவிலுக்கு வரும்போதும் போகும்போதும் சோதனை பண்ணி தான் அனுப்புவோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தினமும் எல்லா நெசவாளிகளும் கோயிலுக்கு போய் தான் பட்டு சேலை நெய்ய ஆரம்பிக்கிறாங்க. திருவேங்கடம் மத்தவங்களை விட ரொம்ப திறமையான நெசவாளி, இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஜமீன்தார் இவரை கூப்பிட்டு, வர ஆவணி மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு, அதுக்கு நீ தான் ஒரு சேலை நெய்யணும், நீ கெட்டிக்கார பையனு எல்லாரும் சொல்றாங்கடா, அப்படி ஒரு சேலையை யாரும் பார்த்திருக்கவே கூடாது, நீ நெய்யற சேலை அவ்வளோ பிரமாதமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதும், ஐயா அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாங்க அப்படின்னு திருவேங்கடம் சொல்றாரு. அடுத்ததா அந்த சேலையை நெய்யறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு. அந்த சேலை என்ன கலர்ல இருக்கும், அதுல என்னென்ன டிசைன்லாம் இருக்கும், எப்படி எல்லாம் புதுமையா அந்த சேலையை நெய்ய போறேன்னு திருவேங்கடம் அப்பப்பா அவரோட வைஃப் அண்ணம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்ல சொல்ல அவங்களுக்கு அந்த பட்டு சேலையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கொஞ்ச நாள் அந்த சேலையை நெஞ்சு முடிச்சாச்சு. ஜமீன்தார் வீட்டுக்கு வர ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் அந்த சேலையை பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கே இந்த சேலைன்னு சொல்றாரு. சேலையை நெஞ்ச திருவேங்கடத்தை ரொம்ப பாராட்டாரு. அந்த காலகட்டத்துல அந்த சேலையோட மதிப்பு 800 ரூபாய், நெஞ்ச நெசவாளிக்கு சம்பளமா 7 ரூபாய் கொடுப்பாங்க. வெள்ளக்கார துறையே நல்லா இருக்குன்னு பாராட்டினதால ஜமீன்தார் சேலை நெஞ்ச கூலி 7 ரூபாயோட திருவேங்கடத்துக்கு 1 ரூபாய் சேர்த்து கொடுக்க சொல்றாரு. இந்த விஷயத்த திருவேங்கடம் வீட்டுக்கு வந்து அண்ணம் கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ணம் திருவேங்கடம் கிட்ட, ஏங்க நீங்க நெஞ்ச அந்த பட்டு சேலையை நான் பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. அது எப்படி முடியும், சேலையை நெஞ்சு கொடுக்கறதோட என் வேலை முடிஞ்சது, அதை யாரு வாங்குறாங்க யாரு உடுத்திக்கிறாங்கன்னு நான் பார்த்தது இல்லையேன்னு திருவேங்கடம் சொல்றாரு. அப்படின்னா அந்த சேலையை நான் பார்க்கவே முடியாதா அப்படின்னு அண்ணம் ஏக்கமா கேக்குறாங்க. வேணும்னா ஜமீன்தார் பொண்ணு கல்யாணத்துக்கு போய் அந்த சேலையை பார்க்கலான்னு இவர் சொன்னதும் நம்மள எல்லாம் கூப்பிடுவாங்களான்னு இவங்க கேக்குறாங்க. கல்யாண பொண்ணு எப்படியும் குதிரை வண்டி ஏற வாசலுக்கு வந்துதான் ஆகணும், அப்ப வெளியே நின்னு பாத்துட்டா போச்சுன்னு இவர் சொன்னதும் அண்ணத்தோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஜமீன்தார் பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு திருவேங்கடமும் அண்ணமும் கல்யாண வீட்டுக்கு வேகமா போறாங்க. கொஞ்ச நேரத்துல அண்ணத்தால நடக்க முடியலன்னு சொல்லி உக்காந்துடுறாங்க. லேட்டா போனா அதுக்குள்ள கல்யாண பொண்ணு கிளம்பி போயிருவாங்க. அப்புறம் அண்ணத்தால அந்த பட்டு சேலையை பார்க்க முடியாம போயிடும்னு திருவேங்கடம் அண்ணத்தை தோல்ல தூக்கிட்டு ஓடுறாரு. டே திருவேங்கடம், பொண்டாட்டியை தூக்கிட்டு எங்கடா வேகமா ஓடுறன்னு ஒருத்தர் கேட்க, நான் என்ன ஓம் பொண்டாட்டியோட தூக்கிட்டு ஓடுறேன், வேலையை பாறான்னு சொல்லிட்டு திருவேங்கடம் ஓடிட்டே இருக்காரு. எப்படியோ ஒரு வழியா ஜமீன்தார் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா அண்ணத்துக்கு ஒரு மாதிரி மயக்கமா வந்து கீழே உட்காந்துடுறாங்க, வாமிட்டும் பண்ணிடுறாங்க. அப்பதான் அண்ணம் கர்ப்பமா இருக்கிற விஷயம் திருவேங்கடத்துக்கு தெரிய வருது. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மாசங்கள் கடந்து போகுது. திருவேங்கடத்துக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அதுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது. ஒருத்தர் சொல்றாரு, நம்ம சம்பிரதாயப்படி தகப்பன் குழந்தை காது கிட்ட போய் இதை நான் உனக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்கணுங்கிறாரு. திருவேங்கடம் குழந்தை காது கிட்ட, தாமரை நீ வளர்ந்து பெரிய மனுஷியாயி கல்யாணம் கட்டிக்கும் போது உன்னை பட்டு சேலை கட்டி தான் அனுப்புவேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு. இதை கேட்டு அங்க இருந்த எல்லார் முகமும் மாறுது. இவனுக்கு எதுக்கு இந்த பேராசை? முதல்ல பொண்டாட்டிக்கு பட்டு சேலை கட்டுவேன்னு சொன்னான், அது நடக்கல. இப்ப பொண்ணுக்குன்னு சொல்றான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நெசவாளி ஆயுசு பூரா உழைச்சாலும் பாதி சேலை கூட வாங்க முடியாதுன்னு சிலர் பேசிக்கிறாங்க. என்ன வேங்கணும் இப்படி பண்ணிட்ட? ஊர்க்காரங்க எல்லாம் உனக்கு மூளை கெட்டு போச்சுன்னு பேசிக்கிறாங்க. பட்டு சேலையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. பெத்தவண்ணா கொடுத்த வாக்க காப்பாத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு திருவேங்கடம் சொல்றாரு. அவர் மனைவி அன்னத்துக்கும் திருவேங்கடம் இப்படி வாக்கு கொடுத்ததை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிற திருவேங்கடம், என்னால நான் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு நினைக்கிறியா? சரிவா, நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன்னு சொல்லி ஒரு இரும்பு பெட்டியில இருந்து ஒரு பெரிய உண்டியலை எடுத்து காட்டுறாரு. அந்த உண்டியல் நிறைய பல வருஷமா திருவேங்கடம் சேர்த்து வச்ச காசு இருக்கு. இது வாழ்நாள் முழுக்க நான் சேர்த்து வச்ச பணம். எதுக்கு தெரியுமா? பட்டு சேலையோட ஒரு பொண்ணை கட்டிக்க போற மொத நெசவாளியா நான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு இது பத்தல. என்னால பாதி பணம் தான் சேர்க்க முடிஞ்சது. இன்னிலேந்து நம்ம பணத்தை சேர்த்தா நம்ம பொண்ணுக்கு கல்யாண வயசு வரும்போது அதையும் சேர்த்து அவளுக்கு ஒரு பட்டு சேலை வாங்க முடியாதா? அதுக்காக தான் இந்த உண்டியிலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல நீயே காசு போட்டு சேமிப்ப தொடங்கி வைன்னு சொல்லி திருவேங்கடம் அன்னத்துக்கிட்ட காசு கொடுக்கறாரு. அன்னத்துக்கு இப்ப திருவேங்கடம் சொன்ன விஷயத்த கேட்டு ஒரு நம்பிக்கை வருது. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு நாள் திருவேங்கடத்தோட தங்கச்சி புருஷன் வீட்டுக்கு வராரு. நான் செஞ்சுட்டு இருந்த வியாபாரத்துல நஷ்டம் ஆயிடுச்சுங்க. இப்ப எனக்கு வருமானமும் இல்ல. என்ன பாத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிற நிலைமையில உங்க தங்கச்சி என்னால இப்ப பாத்துக்க முடியாது. எங்கேயாவது எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்ணி மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்க தங்கச்சி உங்க வீட்லயே இருக்கட்டும்னு அவர் சொல்றாரு. தங்கச்சி வீட்லயே வாழா வெட்டியா இருந்தா அது அவ்வளவு கௌரவமா இருக்காது. அப்போதைக்கு தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் நினைக்கிற திருவேங்கடம் அவர் வாழ்நாள் பூரா சேமிச்சு வச்சிருந்த பணத்தை அந்த உண்டியல உடைச்சு எடுத்து தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. இதை பாக்குற அண்ணன் திருவேங்கடத்தையும் குழந்தையும் ஒரு மாதிரி ஏமாற்றத்தோட பாக்குறாங்க. எதுவும் பேசலனாலும் அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு தெளிவா புரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத அண்ணன், எப்பாடுபட்டாவது என் மகளுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துறேன்னு சொல்லி திருவேங்கடம் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இப்போ திருவேங்கடத்துக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இனி ஆயுசு பூரா உழைச்சாலும் பொண்ணு கல்யாணத்துக்கு பட்டு சேலை வாங்குறது சாத்தியமில்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, இவர் டெய்லி கோயிலுக்கு போய் நெசவு வேலை செஞ்சுட்டு வர்றாருல, அப்படி ஒரு நாள் வேலை முடிஞ்சு கிளம்பும் போது யாரும் கவனிக்காத நேரமா பார்த்து ஒரு சின்ன அளவு பட்டு நூலை எடுத்து வாய்க்குள்ள வச்சுக்கிறாரு. கோவிலை விட்டு கிளம்பும் போது எல்லாரையும் சோதனை போடுறாங்க. திருவேங்கடம் பட்டு நூலை வாய்க்குள்ள வச்சிருந்தனால அவர் மாட்டிக்காம வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த நூலை நல்லா கழுவி எடுத்துட்டு போய் ஒரு பெட்டியில போட்டு வச்சுக்கிறாரு. அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல மாட்டு தொழுவம் ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற குடிசையில ஒரு பட்டு தறியும் போட்டு வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் உழைச்சு சம்பாதிச்சு பட்டு சேலை வாங்க முடியாது. அதுக்கு பதிலா கோயில இருந்து பட்டு நூலை திருடி அதை வச்சு தானே தான் பொண்ணுக்கு ஒரு பட்டு சேலை நெஞ்சுக்கலாம்னு முடிவு செய்யறாரு. சில வருஷங்கள் கடந்து போகுது. திருவேங்கடத்தோட பொண்ணு தாமரை வளர்ந்து இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கா. திருவேங்கடத்தோட ஃப்ரெண்டு சாரதியோட பையன் ரங்கனும் தாமரையும் ஒன்னா சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. திருவேங்கடம் இவ்வளவு வருஷமா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கோயில இருந்து பட்டு நூலை கொஞ்சம் கொஞ்சமா திருடி ஒரு பெட்டியில போட்டு சேர்த்துட்டு இருக்காரு. தினமும் ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த குடிசைக்கு போய் கொஞ்ச நேரம் தறி நெஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துருவாரு. எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வரேன், அங்க போயிட்டு வரேன், இங்க போயிட்டு வரேன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பாரு. அந்த ஊர் ஜமீன்தார் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காரு. ஊர் ஜனங்க இது வரைக்கும் குதிரை வண்டியையும் மாட்டு வண்டியும் தான் பாத்திருக்காங்க. குதிரை இல்லாம ஒரு வண்டி தானா ஓடுது, அதுவும் நம்ம ஊருக்கு வரப்போதுங்கிற விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அந்த கார் வர்ற அன்னைக்கு அதை பார்க்க ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல வெயிட் பண்றாங்க. திருவேங்கடம் அன்னத்தையும் தாமரையும் கூட்டிக்கிட்டு அந்த காரை பாக்கிறதுக்காக போறாரு. அந்த கார் வந்ததும் அதை பாக்குற மக்கள் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆகி அது பின்னாடியே ஓடுறாங்க. அப்படி ஓடுனதுல அண்ணம் அந்த கூட்டத்துல மாட்டி கீழே விழுந்துடுறாங்க. அதை கவனிக்காத சிலர் அவங்க மேல ஏறி மிதிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஊருக்கு புதுசா ஒருத்தர் வர்றாரு. அவர் தன்னை ஒரு எழுத்தாளர்னும் நெசவாளிங்களை பத்தி எழுதுறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு கேக்குறாரு. திருவேங்கடம் தான் அவர் தங்கறதுக்காக அவர் ஃப்ரெண்டோட ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாரு. அன்னத்துக்கு அன்னைக்கு கீழே விழுந்து அடிபட்டதுல இருந்தே வயிறு வலியால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வைத்தியர் கொடுத்த மருந்தையும் சரியா சாப்பிடாதனால பிரச்சனை பெருசாகுது. திடீர்னு ஒரு நாள் அவங்க ஒரே ரத்தமா வாந்தி எடுக்கிறாங்க. வைத்தியர் வந்து பார்த்துட்டு அன்னத்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கறனால பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிற வைத்தியரை பார்த்தா பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அவங்கள பட்டணத்துக்கு கூட்டிட்டு போகலான்னு திருவேங்கடம் பிளான் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு திருவேங்கடம் அன்னத்தை தூக்கிக்கிட்டு அந்த குடிசைக்கு போய் அவர் நெஞ்சிட்டு இருக்க சேலையை காட்டுறாரு. இதான் நான் தாமரைக்காக நெஞ்சிட்டு இருக்க பட்டு சேலை. தாமரை இதை கட்டிக்கிட்டா எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த சேலையை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே அண்ணன் மறந்து போயிடுறாங்க. சில வருஷங்கள் கடந்து போகுது. திருவேங்கடத்தோட பொண்ணு தாமரை வளர்ந்து இப்ப பெரிய பொண்ணாயிட்டா. இப்ப தையல் கிளாஸ் போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம திருவேங்கடத்தோட ஃப்ரெண்டு சாரதின்னு ஒருத்தர் இருக்காருல, அவரோட பையன் ரங்கனும் தாமரையும் ஒருத்தர் விரும்புறாங்க. இப்போ ரங்கன் பட்டாளத்துல சேர்ந்துட்டான். எல்லார்ட்டையும் சொல்லிட்டு பட்டாளத்துக்கு கிளம்புறான். ரங்கன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை பார்க்க தாமரையும் அங்க வந்து நிக்கிறா. ரங்கன் போறதை பார்த்துட்டு தாமரை ஓரமா நின்னு அழுதுட்டு இருக்கா. திருவேங்கடம் இதை கவனிச்சிடுறாரு. இந்த ரெண்டு பேருக்குள்ள என்னமோ இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா தாமரை அழுகிறத கவனிக்காத மாதிரி போயிடுறாரு. எழுத்தாளர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த கிராமத்துக்கு வந்து தங்கினார்ல, உண்மையிலேயே அவர் ஒரு கம்யூனிஸ்ட். இந்த ஊர்லயே சில வருஷமா தங்கியிருக்காரு. இந்த ஊர் நெசவாளிங்க அவங்க நெஞ்சு கொடுக்குற பட்டு சேலைகளுக்கு ரொம்ப குறைஞ்ச அளவு கூலி தான் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நெசவாளிங்க கிட்ட பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. திருவேங்கடமும் இன்னும் சில நெசவாளர்களும் இவர் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறைஞ்ச அளவு கூலி கொடுக்கிற ஜமீன்தார கிண்டல் பண்ற மாதிரி தெருக்கூத்தெல்லாம் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. அந்த டைம் பீரியட்ல கம்யூனிசம்ங்கிறது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். அந்த கம்யூனிஸ்ட் ரைட்டர் இந்த கிராமத்துல தங்கி இருக்கிறத தெரிஞ்சுக்கிற போலீஸ் இவரை தேடி அங்க வந்துடுறாங்க. போலீஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரைட்டர் திருவேங்கடம் கிட்ட, ஒருவேளை என்னை போலீஸ் பிடிச்சிட்டா நீங்க தான் என்னோட இடத்துல இருந்து இந்த தடவை நம்மளோட இயக்கத்தை முன்னெடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு போலீஸ்ட மாட்டிக்காம இருக்க ஓட ஆரம்பிக்கிறாரு. திருவேங்கடமும் அவர் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. போலீஸ் அந்த ரைட்டரை தேடி பிடிச்சி சுட்டு கொன்னுறாங்க. அவரோட பாடியையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் தாமரை எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு லேட்டா வரா. இதை பாக்குற திருவேங்கடம் எங்க போனா ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறாரு. ரங்கம் வீட்டு கிணத்துல தண்ணி எடுக்க போயிருந்தேன்னு தாமரை சொல்றா. எப்பவும் சாயந்தரம் தானே போவேன், இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டுன்னு இவர் கேக்குறாரு. நான் அப்பவே போயிட்டேன்பா, ரங்கம் கிட்ட இருந்து லெட்டர் வந்துருந்துச்சுன்னு படிச்சிட்டு இருந்தாங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன்னு தாமரை சொல்றா. இதான் சரியான நேரம் நினைக்கிற திருவேங்கடம் தாமரை கிட்ட நீ போய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு ரங்கனை பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. அவர் தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாருன்னு தாமரை அழுதுகிட்டே சொல்றா. அடுத்த நாள் திருவேங்கடம் இதை பத்தி பேச அவர் ஃப்ரெண்டு சாரதி வீட்டுக்கு கிளம்புறாரு. சாரதியும் திருவேங்கடத்தை பார்க்க வந்துட்டு இருக்காரு. வழியிலேயே ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. சாரதி சொல்றாரு, என் மகன் ரங்கனுக்கு உன் பொண்ணு தாமரை பிடிச்சிருக்கான், இதை பத்தி உன்ட்ட பேச சொல்லி லெட்டர்ல எழுதிருந்தான், அதான் பையனுக்கு அப்பாங்கிற முறையில உன்ட்ட பேச வந்தேன்னு சொல்றாரு. திருவேங்கடமும் சிரிச்சுக்கிட்டே பொண்ணுக்கு அப்பாங்கிற முறையில நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு. திருவேங்கடம் நெசவாளர்களுக்கு ஒரு தலைவர் மாதிரி இருந்து நெசவாளிங்களோட ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும், பட்டு நூலை நெசவாளிங்க வீட்டுக்கே கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சில கோரிக்கைகளை எழுதி அதை நெசவாளிங்க சார்பா அந்த ஜமீன்தார் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா ஜமீன்தார் கோவப்பட்டு அந்த கோரிக்கை மனுவை கீழ்ச்சி போட்டுட்டு போயிடுறாரு. அதோட திருவேங்கடம் ஒரு கம்யூனிஸ்ட், நெசவாளிங்களை பிரைன் வாஷ் பண்ணி புரட்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. ரங்கனுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி ரெண்டு வீட்டுக்காரங்களும் சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போலீஸ் வந்து திருவேங்கடத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. திருவேங்கடத்தை ரிலீஸ் பண்ற வரைக்கும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி மத்த நெசவாளிங்களாம் வேலை நிறுத்தம் செய்யறாங்க. இதனால அந்த ஜமீன்தார் அடுத்த நாளே போலீஸ் இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லி திருவேங்கடத்தை ரிலீஸ் பண்ணி வைக்கிறாரு. போலீஸ் அவரை சும்மா அனுப்பல, ஒரு நாள் புறா வச்சு செமையா அடிச்சு அனுப்பியிருக்காங்க. இதனால கோவப்படுற சாரதி இனிமே யாரும் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. அவசரப்படாதீங்க, இப்ப நம்ம வேலைக்கு போலன்னா அவங்க தறிய மூடிடுவாங்க, அதனால நமக்கு தான் இழப்பு, நாம வேலை நிறுத்தம் பண்ணா இழப்பு அவங்களோட தான் இருக்கணும், அதுக்கான நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரியே ஒரு நாள் ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் நிறைய பட்டு துணிகளை நெஞ்சு கொடுக்க ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்து அதுக்கு முன் பணத்தையும் ஜமீன்தார்ட்ட கொடுக்கறாரு. அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண அந்த ஆபீசர் ரொம்ப குறைஞ்ச டைம் தான் கொடுக்கறாரு. அதனால ஜமீன்தார் பட்டு துணி நேரத்துக்கு தேவையான பட்டு நூலையும் அதிக அளவு ஆர்டர் பண்ணி வரவழைச்சிடுறாரு. இதுதான் சரியான நேரம் நினைக்கிற திருவேங்கடம் உடனே மறுபடியும் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்து நெசவாளிங்களோட இந்த கோரிக்கையை நிறைவேற்றலன்னா நாங்க வேலை நிறுத்தம் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஆனா அப்பவும் ஜமீன்தார் இவங்க கோரிக்கையை எடுத்துக்க முடியாதுங்கிறாரு. ஜமீன்தார் கோரிக்கையை ஏத்துக்காதனால நெசவாளிங்க எல்லாம் வேலைக்கு போறதை நிறுத்துறாங்க. அந்த டைம்ல நடந்துட்டு இருந்த போர்ல ரஷ்யா பிரிட்டன் கூட சேர்ந்துட்டதுனால கம்யூனிஸ்ட் பார்ட்டியை இந்தியால சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கிறாங்க. அதனால இனிமே இவங்க ஒளிவு மறைவா எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. நெசவாளிங்க தங்களோட கூலியை 2 மடங்கா உயர்த்தி கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருப்பாங்க. ஆனா ஜமீன்தார் நெசவாளிங்களுக்கு 20% கூலியை உயர்த்தி தரதாவும் ஆனா மத்த கோரிக்கைகளை நிராகரிக்கிறதாவும் சொல்றாரு. இருந்தாலும் நம்மளோட எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வரைக்கும் நம்ம வேலை நிறுத்தம் செய்யணும்னு திருவேங்கடம் நெசவாளிங்க முன்னாடி பேசுறாரு. 10 நாள்னு சொல்லி நம்ம வேலை நிறுத்தம் செஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சு. யார் வீட்லயும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறதா நெசவாளிங்க சொல்றாங்க. ஆனா திருவேங்கடமும் அவர் ஃப்ரெண்டு சாரதியும் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப நம்ம போராட்டத்தை கைவிட்டா நம்ம தோத்து போயிருவோம், அப்புறம் காலம் புறா நாம அவங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும்னு சொல்லி யாரும் வேலைக்கு போக வேணாம்னு கன்வின்ஸ் பண்றாங்க. ஒரு நாள் ரங்கம் பட்டாளத்துல இருந்து லீவ்ல வரான். அவனை பார்க்க திருவேங்கடம் வராரு. 1 மாசம் தான் லீவ் கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும், இல்லன்னா திரும்பி வர 1 வருஷம் ஆகலான்னு ரங்கனும் அவர் அப்பா சாரதியும் சொல்றாங்க. தாமரைக்கு பட்டு சேலை கட்டி தான் கல்யாணம் பண்ணி அனுப்புவேன்னு திருவேங்கடம் வாக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இன்னும் பட்டு சேலையை முழுசா நெஞ்சு முடிக்கல. 2 மாசமா நெசவு வேலைக்கும் போகல. வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ பட்டு நூலை கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டு வந்து சேர்த்து வச்சு பட்டு சேலை நெஞ்சிட்டு இருந்தாரு. இப்ப வேலைக்கு போகாதனால நூலை எடுத்துட்டு வர முடியல. இது வரைக்கும் எடுத்துட்டு வந்திருந்த நூலை எல்லாம் வச்சு பாதி அளவு சேலை தான் நெஞ்சிருக்காரு. தாமரைக்கு கல்யாணம் வர சீக்கிரமா நிச்சயம் ஆயிரும். இதனால திருவேங்கடம் ஒரு முடிவுக்கு வராரு. நெசவாளிங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாம வேலை நிறுத்தம் செஞ்சது போதும், இனி நம்ம நெசவாளிங்க வருமானம் இல்லாம கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது, அவங்க கொடுக்கறதா சொன்ன 20% ஊதிய உயர்வே நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான், இனி எல்லாரும் வேலைக்கு போலான்னு சொல்றாரு. திருவேங்கடம் இப்படி திடீர்னு மாத்தி பேசினது அவரோட ஃப்ரெண்டு சாரதிக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவரும் இன்னும் சிலரும் திருவேங்கடத்தோட கருத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள்ல இருந்து திருவேங்கடத்தோட எல்லா நெசவாளிங்களும் நெசவு வேலைக்கு போறாங்க. சாரதியும் அவரோட சப்போர்ட்டர்ஸும் கோயிலுக்கு போகாம வெளியவே இருக்கிறாங்க. திருவேங்கடம் ஜமீன்தார்ட்ட பணம் வாங்கிட்டு தான் இப்படி போராட்டத்தை கைவிட்டுட்டான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பும் போது திருவேங்கடம் எப்பவும் பண்ற மாதிரி கொஞ்சம் பட்டு நூலை வாயில அடைச்சு வச்சுட்டு வெளியே போறாரு. அப்ப சாரதி அவரை வழிமறிச்சு ஏன் இப்படி தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்யறன்னு நியாயம் கேட்கறாரு. திருவேங்கடத்தோட வாயில பட்டு நூல் இருக்கிறதுனால அவர் எதுவும் பேசாம கிளம்ப பாக்குறாரு. ஆனா சாரதி எனக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லி அவரை தடுக்கிறாரு. அப்ப திடீர்னு திருவேங்கடத்துக்கு இருமல் வரவும் அவர் வாயில இருந்த பட்டு நூல் வெளியே விழுந்துருது. இது அங்க இருக்கிற எல்லாரும் பாத்துறாங்க. திருவேங்கடம் பட்டு நூலை திருடினதுனால ஜமீன்தாரோட ஆளுங்களும் இன்னும் சில நெசவாளிங்களும் சேர்ந்து அவரை போட்டு செம அடி அடிச்சு அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. இதுதான் திருவேங்கடம் ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம். இப்ப மறுபடியும் பிரசன்ட காட்டுறாங்க. திருவேங்கடத்தை கூட்டிட்டு அந்த 2 போலீஸும் காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணு தாமரை கிணத்துல தவறி விழுந்து பலமா அடிபட்டு கை கால் சேல இருந்து கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் திருவேங்கடத்தை 2 நாள் ஸ்பெஷல் பர்மிஷன்ல அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு போய் தாமரையோட நிலைமை பாக்குற திருவேங்கடம் ரொம்ப வருத்தப்படுறாரு. தாமரை பாத்துக்க இப்ப யாருமே இல்ல. இவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் தாமரையை தங்கச்சி வீட்டுல வச்சு பாத்துக்க சொல்லி கேட்கிறாரு. ஆனா தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, இவளை எங்க வீட்டுல வச்சுக்கிட்ட திருடனோட பொண்ணை வீட்டுல வச்சிருக்கான்னு ஊரே பேசும், நானும் 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், வச்சிருக்கேன். எங்களால முடியாதுன்னு சொல்லிடுறாரு. 2 நாளா திருவேங்கடம் திரும்பி ஜெயிலுக்கு போயாகணும். தாமரை பார்த்துக்க யாருமே இல்ல. அவளால ஒரு வாய் சாப்பாடு கூட எடுத்து சாப்பிட முடியாத நிலைமையில தான் இருக்கா. இப்படியே விட்டுட்டு போனா சாப்பிட கூட முடியாம செத்து போயிருவா. அப்படி அவ கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு திருவேங்கடம் நினைக்கிறாரு. இதனால அவர் என்ன பண்றாருன்னா மனசை கல்லாக்கிக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி தாமரைக்கு சாப்பாட்டுல எலி மருந்த கலந்து ஊட்டி விட்டுறாரு. தாமரையும் இறந்து போயிடுறா. சம்பிரதாயப்படி இறந்தவங்களோட உடம்பு மூட பட்டு துணி வேணும் இல்லையா? திருவேங்கடம் உடனே ஓடி போய் அவர் பாதி அளவு நெஞ்சு வச்சிருந்த அந்த பட்டு சேலையில ஒரு பீஸ் அப்படியே கீழ்ச்சிட்டு வந்து தாமரையோட உடம்பு மேல போத்தி விடுறாரு. அப்ப கூட அந்த பட்டு சேலையை வச்சு உடம்ப முழுசா மூட முடியல. தலை மூணா கால் தெரியுது, காலை மூணா தலை தெரியுது. இருந்தாலும் திருவேங்கடம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி தலையையும் காலையும் மாத்தி மாத்தி மூடிட்டே இருக்கிறாரு. தான் பொண்ண ஒரு பட்டு சேலை கட்டி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு அவளுக்காக தான் இவ்வளவும் பண்ணாரு. கடைசியில அவ இறந்து போய் அவ உடம்ப அந்த பட்டு துணியை வச்சு முழுசா மூடக்கூட முடியலன்னு நினைச்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.